பெண்கள் தங்க நகையை அணிய அனுமதிக்கும் இஸ்லாம் ஆண்களை தங்க முதிரம் கூட அணிய ஏன் அனுமதிப்பதில்லை? அதாவது பெண்கள் தங்க நகை அணிய இஸ்லாம் அனுமதிக்கிறது, ஆண்கள் தங்க நகை அணிய ஏன் அனுமதிப்பதில்லை? இது நல்ல கேள்வி. உண்மையில் அனுமதிக்கல. ஆண்கள் வந்து தங்கம் அணியக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. தங்கம் வந்து விலை உயர்ந்ததுங்கிறதுக்காக இஸ்லாத்துல தடுக்கப்படல. பிளாட்டினம் போட்டுக்கிறோம், தங்கத்தை விட விலை போனதற்கு பிளாட்டினத்துல நீங்க போட்டுக்கிறோம். தங்கம் என்ற அந்த குறிப்பிட்ட ஒரு மெட்டீரியல் மாத்திரம்தான் ஆண்கள் அணிந்து கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஏன் என்பதற்கு, இப்ப நாங்க வியாழக்கிழமை சாயந்தரம் இந்த கொல்லன் எக்ஸ்பிரஸ்ல வந்தோம் ட்ரெயின்ல. உதாரணம் யாரோ ரொம்ப ஊருக்கார் போலீஸ்கார் இருக்கார் பக்கத்துல, எங்க ரம்சராஜா இருக்காரா பத்தி நடந்ததான் சொல்றேன், இருக்கார் சாட்சி வந்துகிட்டு இருக்கிறோம். வரும்பொழுது இரவு நேராச்சு, படுக்க படுக்கணும். படுக்கும் பொழுது ஒரு வயசான ஒருத்தர், அவருக்கு எப்படியும் ஒரு 65 வயசு இருக்கும். அவர் என்ன பண்றாரு, புழுந்துட்டு கடுமையா இரவுல படுக்கும் பொழுது வேகமா கண்ணாடி இறக்கி விடுறாரு. கிளாஸ் இறக்கி விடுறாரு ட்ரெயின்ல. ரொம்ப புழுக்கமா இருக்குதுங்க, இல்ல செயின் போட்டுருக்கேன் அதுக்கு போயிருவாங்க அவர் சொல்றாரு. 65 வயசு அவர் பயணத்தில் மாட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, செயின் போட்டிருக்கிறேன் அதுக்கு போயிருவாங்க, அதுக்கு தான் இழுத்து விடுறேங்கிறாரு. அப்ப அதை பத்தி ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். அப்ப இந்த செயின் இந்த நகை நட்டெல்லாம் இருக்கும் பொழுது ஆண்கள் வந்து துரிதமா சில காரியங்கள் செயல்படணும் பாருங்க, அவங்களை கோலையாக்கிவிடுது. இதை காப்பாற்றணும், அதை அத்துட்டு போயிடக்கூடாதுங்க போது இவன் என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் அவன் நடந்துக்கிற மாட்டேங்கிறான். ஒரு பொம்பளை மாதிரி என்ன செய்யறான், நம்ம அத்துக்கு போயிருவானோ, பறிச்சுட்டு போயிருவானோ, மோதல் எடுத்துருவானோ, விரல வெட்டிடுவானோ, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாக்குது என்பதை அன்னைக்கு ஒரு அடிஷனலா தெரிஞ்சிடும். அது முக்கிய காரணம் இல்ல. அதை விட முக்கிய காரணம் என்று கேட்டா, இருக்கிற உலோகங்கள்ல தங்கம் என்ற ஒரு உலோகத்திற்கும் வேற எல்லா உலோகத்திற்கும் மத்தியில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உங்களுக்கு தான் தெரியும், தங்கம் என்ற உலோகத்திற்கும் இரும்பு, பித்தளை, செம்பு, வெள்ளி, இப்படி எத்தனையோ உலோகங்கள் இருக்கு, அதுக்கு மத்தியில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இரும்பு கம்பி இருக்கு, பழுக்க வைங்க கம்பி அடுப்புல வச்சு நல்லா பழுக்க சகப்பாகிற அளவுக்கு பழுக்க வச்சு ஒரு வாரியில தண்ணியை வச்சு முக்கி எடுங்க, முக்கிட்டு உடனே எடுங்க. எடுத்தீங்கன்னா அதை உங்களால தொட முடியாது, அப்போ சூடு இருக்கும். தண்ணியில முக்கிட்டு வந்தா கூட அதனுடைய சூடு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இருக்கும், தொட முடியாது. மெதுவா மெதுவா தான் அதனுடைய சூடு வந்து வெளியேறும், சீக்கிரம் ஆவாது. அதே மாதிரி தான் வெங்கலமா இருந்தாலும், பித்தளையா இருந்தாலும், எந்த உலோகமா இருந்தாலும் சரி, அது வந்து அந்த சூடை வந்து சீக்கிரம் வெளியேற்றாது. தங்கம் இருக்குதுல, நல்லா பழுக்க வச்சு எடுத்து தண்ணில முக்கிட்டு ஜில்லு இருக்கும், ஒரு செகண்ட்ல, அந்த செகண்ட்லயே தண்ணியில முக்க வேண்டியது, வெளியே வந்து கொஞ்ச நேரத்தில் சூடாறி போயிடும். பழுக்க வச்சு நகை செய்யறவர்கள் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். நகை செய்யக்கூடியவர்கள் வந்து எவ்வளவு சீக்கிரத்தில் தங்கம் ஆறுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். பழுக்க வச்சு போட்டியில் உடனே ஆறி போயிடும். அப்ப இந்த தங்கத்தை வைத்து ஆய்வு பண்றான், வெப்பங்களை எடுத்து சீக்கிரம் வெளியேற்றக்கூடிய தன்மை தங்கத்துக்கு இருக்குது. தங்கத்துக்கு என்ன தன்மை இருக்குதான், வெப்பத்தை எடுத்து வெளியேற்றக்கூடிய தன்மை தங்கங்கிற அந்த உலோகத்தில் இருக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஆண்மை வந்து எப்போதும் அது ஒரு வேகமா இருக்கணும்னு சொன்னா உடம்புல சூடு இருக்கணும். நம்ம கூட கேட்போம், சூடு இருக்கும் அவனுக்கு, சொரணை இருக்கான்னு கேட்போம். சொரணைக்கு முன்னாடி சூட சேர்த்துக்கிறோம், சூடு இருந்தா தான் அது வந்து சரியா வரும். விளங்குதா? இவன் வந்து தங்க அந்த மெட்டீரியலை போடும் பொழுது உடம்புல உள்ள அந்த ஹீட்டை எடுத்து வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் ஆண்மைக்கு பங்கம் ஏற்படுது, ஆண்மை உணர்வை பாதிக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். தங்கம்ங்கிறது ஆண்கள் தவிர்ப்பது நல்லது. இது நான் புதுசா ஒரு கதை சேர்த்துக்கிட்டு நடந்த சம்பவத்தை பாதுகாக்கிறதுக்கா என்ன மாதிரி அலையிறாங்கிறது மெயின் காரணம், நீங்களே அனுபவத்தில் பார்க்கலாம். அப்ப பெண்கள் அதை போடும் பொழுது அவர்களுக்கு அந்த குளுமை தான் அவர்களுடைய அழகை கூட்டும். கும்புல உடம்பு ரொம்ப சூடாயிருச்சுன்னு வைங்க, மூஞ்சலாம் கருத்து போயிடும், அவர்களுக்கே உள்ள அந்த இயற்கையான கவர்ச்சி வந்து குறைஞ்சு போயிடும். அவங்களுக்கு அது தேவை. நகை அணிவது, பெண்கள் தங்க ஆபரணம் அணிவது வந்து அவர்களுடைய அழகை மெருகூட்டுவதற்கு அவசியமா இருக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உடம்பு இந்த உச்சகட்டத்தை அடையக்கூடிய நேரத்திலாம் அனல் பறக்கும் உடம்புல, ஆம்பள உடம்புல அந்த அளவுக்கு அவனுக்கு உடம்புல சூடு இருக்கணும். அதை வந்து எடுக்கக்கூடிய தன்மை தங்கத்துக்கு இருக்குது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இத நபிகள் நாயகம் காரணம் சொல்லல, அந்த காலத்துல விளங்காது. அந்த காலத்து மக்களுக்கு வந்து செய்தியைத்தான் சொல்ல முடியுமே தவிர விளங்காது. இந்த சுண்ணத்து பண்றதுக்கு இவ்வளவு தாத்பரியம் சொல்லணுமே, தாத்பரியத்தை நபிகள் நாயகம் சொல்லல, சுண்ணத்து பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மக்களுக்கு அவ்வளவுதான் புரியும். இந்த தங்க அணிகிறதுக்கு நபிகள் நாயகம் தாத்பரியம் சொல்லல, ஆம்பளை தவிர்த்துக்கிறங்க, பொம்பளை போடுங்க,
அவ்வளவுதான். இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி அதான் நல்லதுன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. நல்லதுகளை ஏத்துக்கிற வேண்டியதானே, அதான் காரணம்.